தமிழகத்தில் மாண்டஸ் புயல் காரணமாக கன முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழையும் பதிவாக போகிறது. அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வதனியஸ் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். புதிய புயல் உருவாகுமானும் பார்க்க போகிறோம். வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய புயலானது இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கரை கடக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த பகுதிகளில் கரை கடக்கும் அப்படின்னா, சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு சென்னை செங்கல்பட்டு பகுதியெல்லாம் பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மகாபலிபுரம் அருகே கரையை கடக்க வாய்ப்புகள், தொடர்ந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த பகுதியில் அதிகம் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து இது சென்னை பகுதி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எப்படியா இருந்தாலும் 4 மாவட்டங்களில் கண்டிப்பா நமக்கு மழை இருக்கு, அதில் நமக்கு எந்த தீவிரம் நமக்கு மாற்றமும் கிடையாது. கரையை கடக்கும் பொழுது பலத்த சூறைக்காற்று உறுதியாக இருக்கும். பலத்த சூறைக்காற்று பொறுத்தவரை 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சில சமயங்களில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே பலத்த காற்று வீச வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோங்க. அதே போல் அதிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த இடங்களில் தான் நமக்கு மழை ரொம்ப தீவிரம், அதிலும் செங்கல்பட்டு கடுமையான மழையை சந்திக்க போகிறது. செங்கல்பட்டு சென்னை போகும் அதிக மழை வாய்ப்புகள், சென்னை போல அதிகமான மழை வாய்ப்புகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதைத் தொடர்ந்து வேலூர், ராணிப்பேட்டை வட தமிழக உள் மாவட்டமாக இருந்தாலும் அந்த பகுதிகளுக்கும் பலத்த மழை ரொம்ப தீவிரம். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க போகுது. கரையை கடந்த உடனே நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் பலத்த மழை தொடங்கிடும். குறிப்பாக இப்போ அறிவித்த மழை இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போகலாம் பலத்த மழை ரொம்ப தீவிரமாயிரும். கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு, இப்போ நல்ல ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கடலோர மாவட்டங்களில். தொடர்ந்து இதே மழை நீடிக்கும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்திற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பதிவாகும். பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையாக எதிர்பாருங்க. இந்த நிலையில் இப்பொழுது நமக்கு மழை பதிவாயிட்டிருக்கு, புயல் நள்ளிரவில் நமக்கு வந்து கரையை கடக்க போகுது. இந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு அதி கனமழை. எப்போ ப்ரோ மீண்டும் அதி கனமழை அப்படின்னா, மறுபடியும் நமக்கு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் மீண்டும் ஒரு அதி கனமழை பொறுத்தவரை பதிவாக போகிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்கும், அதி கனமழை பதிவாக வாய்ப்பு. இதன் காரணமாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் அடுத்தடுத்த மழை தீவிரம், அடுத்தடுத்த மழை வாய்ப்புகள், கனமழை, அதி கனமழைன மீண்டும் டிசம்பர் 17 முதல் 22 வரைக்கும் நமக்கு மழை இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்குமே மழை தொடர்ந்து அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகும், வெளுத்து வாங்கும். கண்டிப்பாக நமக்கு டிசம்பர் 3ஆவது வாரத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. மாண்டஸ் புயல் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நிறைய வந்துகிட்டே இருக்கு தமிழகத்தை நோக்கி. அடுத்து ஜனவரி மாதத்திலும் இன்னொன்று வரப்போகிறது. கண்டிப்பாக நம்ம எல்லாமே படிப்படியாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு தெரியப்படுத்துங்க. தமிழகத்தில் மாண்டஸ் புயல் காரணமாக கன முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழையும் பதிவாக போகிறது. அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வதனியஸ் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். புதிய புயல் உருவாகுமானும் பார்க்க போகிறோம். வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய புயலானது இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கரை கடக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த பகுதிகளில் கரை கடக்கும் அப்படின்னா, சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு சென்னை செங்கல்பட்டு பகுதியெல்லாம் பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மகாபலிபுரம் அருகே கரையை கடக்க வாய்ப்புகள், தொடர்ந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த பகுதிகளில் அதிகம் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து இது சென்னை பகுதி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எப்படியா இருந்தாலும் 4 மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை இருக்குது, அதில் நமக்கு எந்த தீவிரம் நமக்கு மாற்றமும் கிடையாது. கரையை கடக்கும் பொழுது பலத்த சூறைக்காற்று உறுதியாக இருக்கும். பலத்த சூறைக்காற்று பொறுத்தவரை 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சில சமயங்களில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே பலத்த காற்று வீச வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோங்க. அதே போல் அதிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த இடங்களில் தான் நமக்கு மழை ரொம்ப தீவிரம், அதிலும் செங்கல்பட்டு கடுமையான மழையை சந்திக்க போகிறது. செங்கல்பட்டு சென்னை போல அதிக மழை வாய்ப்புகள், சென்னை போல அதிகமான மழை வாய்ப்புகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதைத் தொடர்ந்து வேலூர், ராணிப்பேட்டை வட தமிழக உள் மாவட்டமாக இருந்தாலும் அந்த பகுதிகளுக்கும் பலத்த மழை ரொம்ப தீவிரம். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க போகுது. கரையை கடந்த உடனே நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் பலத்த மழை தொடங்கிடும். குறிப்பாக இப்போ அறிவித்த மழை இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போகலாம் பலத்த மழை ரொம்ப தீவிரமாயிரும். கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு, இப்போ நல்ல ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கடலோர மாவட்டங்களில். தொடர்ந்து இதே மழை நீடிக்கும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்திற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பதிவாகும். பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையாக எதிர்பாருங்க. இந்த நிலையில் இப்பொழுது நமக்கு மழை பதிவாயிட்டிருக்கு, புயல் நள்ளிரவில் நமக்கு வந்து கரையை கடக்க போகுது. இந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு அதி கனமழை. எப்போ ப்ரோ மீண்டும் அதி கனமழை அப்படின்னா, மறுபடியும் நமக்கு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் மீண்டும் ஒரு அதி கனமழை பொறுத்தவரை பதிவாக போகிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க.
கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்கும், அதி கனமழை பதிவாக வாய்ப்பு. இதன் காரணமாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் அடுத்தடுத்த மழை தீவிரம், அடுத்தடுத்த மழை வாய்ப்புகள், கனமழை அதி கனமழை என மீண்டும் டிசம்பர் 17 முதல் 22 வரைக்கும் நமக்கு மழை இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்குமே மழை தொடர்ந்து அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகும், வெளுத்து வாங்கும். கண்டிப்பாக நமக்கு டிசம்பர் 3வது வாரத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. மாண்டஸ் புயல் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நிறைய வந்துகிட்டே இருக்கு தமிழகத்தை நோக்கி. அடுத்து ஜனவரி மாதத்திலும் இன்னொன்று வரப்போகிறது. கண்டிப்பாக நம்ம எல்லாமே படிப்படியாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு தெரியும். தமிழகத்தில் மாண்டஸ் புயல் காரணமாக கன முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிக கனமழையும் பதிவாக போகிறது. அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வதனியஸ் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். புதிய புயல் உருவாகுமானும் பார்க்க போகிறோம். வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய புயலானது இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கரையை கடக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த பகுதிகளில் கரையை கடக்கும் அப்படின்னா சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு சென்னை செங்கல்பட்டு பகுதியெல்லாம் பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மகாபலிபுரம் அருகே கரையை கடக்க வாய்ப்புகள், தொடர்ந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த பகுதிகளில் அதிகம் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து இது சென்னை பகுதி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எப்படியாக இருந்தாலும் 4 மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை இருக்குது, அதில் நமக்கு எந்த தீவிரம் நமக்கு மாற்றமும் கிடையாது. கரையை கடக்கும் பொழுது பலத்த சூறைக்காற்று உறுதியாக இருக்கும். பலத்த சூறைக்காற்று பொறுத்தவரை 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சில சமயங்களில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே பலத்த காற்று வீச வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோங்க. அதே போல் அதிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த இடங்களில் தான் நமக்கு மழை ரொம்ப தீவிரம், அதிலும் செங்கல்பட்டு கடுமையான மழையை சந்திக்க போகிறது. செங்கல்பட்டு, சென்னை போலும் அதிக மழை வாய்ப்புகள், சென்னை போலும் அதிகமான மழை வாய்ப்புகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதைத் தொடர்ந்து வேலூர், ராணிப்பேட்டை, வட தமிழக உள் மாவட்டமாக இருந்தாலும் அந்த பகுதிகளுக்கும் பலத்த மழை ரொம்ப தீவிரம். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களும் கனமழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க போகுது. கரையை கடந்த உடனே நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் பலத்த மழை தொடங்கிடும். குறிப்பாக இப்போ அறிவித்த மழை இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போகலாம் பலத்த மழை ரொம்ப தீவிரமாயிரும். கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு, இப்போ நல்ல ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கடலோர மாவட்டங்களில். தொடர்ந்து இதே மழை நீடிக்கும், அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்திற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பதிவாகும். பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையாக எதிர்பாருங்க. இந்த நிலையில் இப்பொழுது நமக்கு மழை பதிவாயிட்டிருக்கு, புயல் நள்ளிரவில் நமக்கு வந்து கரையை கிடக்க போகுது. இந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு அதி கனமழை, எப்போ ப்ரோ மீண்டும் அதி கனமழை அப்படின்னா மறுபடியும் நமக்கு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் மீண்டும் ஒரு அதிக கனமழை பொறுத்தவரை பதிவாக போகிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்கும், அதிக கனமழை பதிவாக வாய்ப்பு. இதன் காரணமாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் அடுத்தடுத்த மழை தீவிரம், அடுத்தடுத்த மழை வாய்ப்புகள், கனமழை அதி கனமழை என மீண்டும் டிசம்பர் 17 முதல் 22 வரைக்கும் நமக்கு மழை இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்குமே மழை தொடர்ந்து அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகும், வெளுத்து வாங்கும். கண்டிப்பாக நமக்கு டிசம்பர் 3வது வாரத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. மாண்டஸ் புயல் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நிறைய வந்துகிட்டே இருக்கு தமிழகத்தை நோக்கி. அடுத்து ஜனவரி மாதத்திலும் இன்னொன்று வரப்போகிறது. கண்டிப்பாக நம்ம எல்லாமே படிப்படியாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு தெரியப்படுத்துங்க.